நம்முடைய நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எப்போதும் நம்முடைய பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற இந்த தொடரில் 38வது தலைப்பிலே செய்திக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 37 தலைப்புகளும் உங்களுடைய ஸ்கிரீனிலே நான் வைத்திருக்கிறேன். அதை பார்க்க விரும்புகிறவர்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற நம்முடைய சேனலின் பிளேலிஸ்டில் போய் அனைத்து தலைப்புகளையும் நீங்கள் பார்க்க அது ஏதுவாகும். இந்த நாளின் தலைப்பை நாம் பார்க்கலாம். இணைக்கும் பாலம் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். இணைக்கும் பாலம், அதாவது இரண்டு பகுதிகளிலே இருக்கிறவர்களை இணைக்கக்கூடிய ஒன்று, அதை பாலம் என்று சொல்லுவோம். இரண்டு ஊர்களை இணைக்கக்கூடியது, இரண்டு தெருக்களை இணைக்கக்கூடியது, இரண்டு பாதைகளை இணைக்கக்கூடியது, அல்லது இரண்டு பிரிவுகளை இணைக்கக்கூடியது பாலம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமணத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நாங்கள் கேட்கலாம். பல இடங்களிலே ஒரு கேள்வி எழும்பியது, என்னிடத்தில் அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த தலைப்பை குறித்து இந்த நாளில பேச வேண்டும் என்று நான் உங்கள் முன்னதாக வந்திருக்கிறேன். திருமணத்தின் பொழுது தாலி கட்டிக்கொள்ளலாமா, மோதிரம் மாற்றிக்கொள்கிறார்களே, வேதாகமத்தை மாற்றிக்கொள்கிறார்களே, இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? குடும்பத்திலே இணைகிறதான இரு குடும்பங்கள், கணவனும் மனைவி, மணவாளனும் மணவாட்டியும் இணையும் பொழுது என்ன தொடர்பு அவர்களுக்கு மத்தியிலே வேதாகமத்தின்படி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்டதுனாலே நான் இந்த தலைப்பை இந்த நாளில உங்கள் முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். எதை நாம் செய்ய வேண்டும்? தாலி கட்டிக்கொள்வது அவசியமா, அல்லது மோதிரம் மாற்றிக்கொள்வது அவசியமா, அல்லது பைபிளை மாற்றிக்கொள்ள வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், வேதாகமம் என்ன கற்பிக்கிறது என்று கேட்டதுனாலே இதை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். எது நம்மை இணைக்கிறது? முதலாவது, திருமண ஒப்பந்த அது அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணத்திற்கு, திருமணம் முடிந்ததற்கு இருவருக்கும் இடையே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, திருமண ஒப்பந்த அடையாளம். இப்போ காலில் மெட்டி போட்டிருந்தாங்கன்னா திருமணமானவர்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஒரு பாரம்பரியம் தமிழர்களுக்கு உண்டு. கழுத்துல தாலி தொங்கியிருந்தால் கல்யாணம் ஆனவர்கள் என்று அடையாளப்படுத்துவார்கள். தெற்கு பகுதியிலே திருமணமானவர் பெண்கள், அவர்களுடைய தாலி செயின் அதற்கு ஒரு தனி ரகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செயினை அவர்கள் அணிந்திருந்தால் அது தாலி செயின் என்று கண்டுபிடிப்பார்கள். ஆனால் வடக்கு பக்கம் வரும் பொழுது அதனுடைய பேட்டர்ன் மாறுகிறது. இரண்டு விதமாக ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு ஏற்ப அந்த அடையாளம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், மற்றவர்களுக்கு முன்பதாக இந்த பெண் திருமணமானவள் என்று அடையாளப்படுத்துவதற்கு சமுதாயத்திற்கென்று வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஒப்பந்த அடையாளம். இப்போ தமிழ் மக்கள் மத்தியில தாலி கட்டிக்கொள்வது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு வரும் பொழுது, ஒருவேளை வெளிநாடுகளிலே, மேலை நாடுகளிலே, அல்லது சிலருக்கு செயின் போட இஷ்டமில்லை என்பவர்களுக்கு மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள். அதை குறித்து வேதாகமத்திலே என்னெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். மல்கியா 2:14 என்ன சொல்கிறது? தேவனுக்கு முன்னதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டார்கள், அது திருமண பந்தத்தை குறிக்கிறது என்று மல்கியா 2:14 ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக. கர்த்தர் சாட்சியாயிருக்கிறார், கர்த்தரை சாட்சியாக வைத்து அவருக்கு முன்பதாக நான் இந்த பெண்ணை கைப்பிடிக்கிறேன், என் வாழ்விலே நான் கைப்பிடிக்கிறேன். அந்த மணமகளும் மணமகனை பார்த்து கர்த்தருக்கு முன்பதாக நான் இவரை வாழ்நாளிலே
துணைவிய துணைவராக நான் கடைபிடிக்கிறேன் என்று கைப்பிடிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர். அது வாக்குறுதியை கொடுக்கிறது, தேவனுக்கு முன்பதாக எடுத்துக்கொண்ட வாக்குறுதி. எழுதி கொடுப்பதை காட்டிலும் மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் வாக்கு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. யாருக்கு முன்னாடி என்னப்பா வந்து அன்னைக்கு உங்க அப்பா முன்னாடி நீ சொன்னிய, உங்க தாத்தா முன்னாடி சொன்னிய, தாத்தா இறக்கும் பொழுது நீ வாக்கு கொடுத்த உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அதை மீறிடலாமா அப்படிலாம் நம்ம கேட்பாங்க. அவரு உன்னுடைய உங்க ரெண்டு பேர் கையும் பிடிச்சு நீங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ண மூடி செத்தாரு, நீங்களும் ஒத்துக்கொண்டீங்க தானே அப்படின்னா, அப்போ ஒரு பெரியவர் முன்னதாக கொடுக்கப்படுகிற வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி திருமண ஒப்பந்தத்தின் அடையாளம் ஒன்றாக நாம் பார்ப்பது. வாக்குறுதியை கொடுத்து திருமணம் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட அதே கருத்திற்கு ஒத்ததாக நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 2:16-17 தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்பு வைக்கப்படுவாய். தேவனுக்கு முன்னதாக எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை, இட் இஸ் அ கவனன்ட், இட் இஸ் அ டெஸ்டமெண்ட் யூ ஹாவ் டேக்கன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை. அப்படி இப்ப திருமண ஒப்பந்தத்தின் அடையாளம் வேதாகமத்திலே நாம் பார்ப்பது ஒரு வாக்குறுதியின் மூலமாக திருமணம் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2:24 அங்கு ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ சட்டத்தின்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சம்பவம் அங்கு பதியப்பட்டிருக்கிறது. 24:4 என்னென்று நான் படிக்கிறேன். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவன் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயா. இது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன என்று சொன்னால், திருமண பந்தம் முறியும் பொழுது அவர்கள் தள்ளுதல் சீட்டு என்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறார்கள். அப்போ எழுதப்பட்ட பொழுது, திருமணம் செய்த பொழுது ஒரு ஒப்பந்த பத்திரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பத்திரத்தை அவர்கள் தள்ளுபடி செய்து தள்ளுதல் சீட்டை அங்கு கொடுக்கிறார்கள். ஒரு ஒப்பந்த பத்திரம், நம்ம வீடு வாங்கும் பொழுது ஒரு பத்திரம் வாங்கணும். இந்த பத்திரம் வந்து இதுல இந்த இடம், இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த இடத்துல, இந்த தெருவுல, இந்த பிளாட் நம்பரு, இந்த எல்லையில இருந்து இந்த எல்லை வரைக்கும் இதெல்லாம் என்னுடைய இது என்று ஒரு ஒப்பந்தத்தை எழுதி அரசாங்கம் நமக்கு அது சீல் வைத்து கொடுக்குது. என்னென்ன சீல் வைத்து கொடுக்கும் இப்ப இருக்கான்னு தெரியல, ஆனா வழக்கமா இருக்கும், ஒரு வாசகம் இருக்கும். என்னன்னா, அரசாங்கத்துக்கு இந்த இடம் தேவைப்பட்டா நான் எப்போ திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வச்சுதான் அந்த பத்திரம் இருக்கும். இப்பொழுதெல்லாம் அது இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு ஒப்பந்தம் அது, அரசாங்கத்திற்கும் நமக்கும் இந்த இடத்த நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இன்னொரு இடத்துல இருந்து நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு அதை அரசாங்கம் நமக்கு சீல் வைத்து கொடுக்கிறது. ஆமாம் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அது போல திருமணம் ஒப்பந்தம் பத்திரமாக எழுதப்பட்டு அது அவர்களுடைய ஆதாரமாக வைக்கப்பட்டிருக்கிறதை வேதாகமத்திலே நாம் 2 பார்க்க முடியும். ஒப்பந்த பத்திரம், 1 வாக்குறுதி, தேவனுக்கு முன்னதாக கொடுக்கிற வாக்குறுதி, 2 ஒப்பந்த பத்திரமாக திருமணம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். 3 ஒரு பகுதி என்னன்னா, 1 கொரிந்தியர் 11:16
5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டு இருக்க கடவுள். கவனிச்சிங்களா? இந்த முக்காடு எதை குறிக்கிறது? தான் ஒருவருக்கு சொந்தமானவள், கட்டளைக்கு கீழ்படிந்தவள், அவருக்கு சொந்தமானவள், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டவள் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை அது வெளியிடுகிறது. இதே ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:15 வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கரெக்டா? இப்போ இன்னொரு வசனத்தையும் நான் வாசிச்சுட்டு நான் அந்த கருத்துக்குள்ளதாக வருகிறேன். ஆதியாகமம் 24:65. ஆதியாகமம் 24:65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். கவனிச்சிங்களா? அப்ப முக்காடு எதை குறிக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டவன், அதிகாரத்திற்கு நான் உட்பட்டவள், அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருடையவள் என்று வெளிப்படுத்துகிறதற்கான அந்த முக்காடு. கல்யாணத்துல எல்லாம் அந்த வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ள துணியை ஃபுல்லாடி போட்டுட்டு பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே வரணும். வந்து திருமணம் கல்யாணம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் என்ன பண்ணுவாரு, இந்த திரையை எடுத்து மேல திறந்து விடுவார். இந்த கலாச்சாரம் எங்க இருந்து வந்தது இங்க நாம புரிந்து கொள்ளணும். இந்த முக்காடு போட்டுக்கிறது எதை குறிக்கிறது என்றால், நான் ஒரு கட்டளைக்கு உட்பட்டவள், நான் ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டவள், நான் அவருடையவள், அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த முக்காடு போட்டுக்கிற ஒரு காரியம். இன்றைக்கும் நீங்க வந்து வடநாடுகள்ல எல்லாம், பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அந்த பகுதியிலாம் போனீங்கன்னா வந்து இன்டீரியர்ல பெண்கள் வந்து ஆண்களை பார்த்த உடனே முழுச முக்காடு போடுறாங்க. இங்க வரைக்கும் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இப்படி இருக்கிறது இல்ல, முகம் சுத்தமா வெளியே முத்தமா தொங்கும், கம்ப்ளீட்டா தொங்கும், அப்படிதான் அவங்க முக்காடு போடுவாங்க. என்னன்னா அந்த அதே அவர்கள், நாங்கள் அவருக்கு உட்பட்டவர் என்று காண்பிப்பதற்காக அந்த முக்காடை போட்டுக்கொள்வது. இங்க ரெபேக்கால் என்ன பண்றாங்க, ஈசாக்கை பார்த்த உடனேயே அவர்கள் வந்து அந்த முக்காடை போட்டுக்கொள்கிறார்கள். அப்போ இந்த முகத்திரை போட்டுக்கொள்வது திருமணத்திற்கு ஆன அடையாளமாக இங்கு பார்க்கப்பட்டது. திருமணத்திற்கான ஒரு அடையாளம், இந்த பெண் அதை போட்டும் பொழுது திருமணமானவள் அப்படிங்கிறது அந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகிற அந்த கலாச்சாரமாக வேதாமத்தில நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு தலைப்பை நாம கவனிக்கலாம், பாதரட்சையை கலற்றுதல். அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் அங்க பார்க்கிறேன். பாதரட்சியை கலற்றுதல் ரூத்தின் புத்தகத்திலே நாம் அதை பார்க்க முடியும். ரூத் 4:7-8 வசனங்களிலே அந்த காரியத்தை ரூத் அங்கு செய்வது, அந்த ரூத்தினுடைய புத்தகத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ரூத் புத்தகம் 4:7-8 வசனங்கள், 338வது பக்கத்துல நான் அதை வாசிக்கிறேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும்
சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசியை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். கவனிச்சிங்களா? பாதரட்சியை கழற்றுதல் ஒப்பந்தத்திற்கு ஒரு அடையாளமாக இஸ்ரவேல் மக்களிடையே இருந்திருக்கிறது. 338 பக்கம் ரூத்தின் புத்தகம் 4:7-8 நான் வாசிச்சேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அப்போ உடனே அந்த சுதந்திரவாளி போவாசி நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு கால் பாதரட்சி அப்படின்னா பாதத்தை ரட்சிக்கிறது, அதாவது பாதுகாப்பதுன்னா செருப்பு. அப்ப அந்த பாதரட்சியை செருப்பை கழற்றி அவர்களுக்கு உரியவர்களுக்கு கொடுப்பது ஒரு ஒப்பந்தத்தின் அடையாளமாக, இணைக்கும் பாலமாக அது இருந்திருக்கிறது. 4 காரியங்களை வேதாமத்திலிருந்து நாம கவனித்திருக்கிறோம். முதலாவது, தேவனுக்கு முன்னதாக கொடுக்கிறத வாக்குறுதி. ஒரு கணவனும் மனைவியும் நாங்கள் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் இப்படியாக எல்லா நேரங்களிலும் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து எப்பொழுதும் பற்றி கொண்டிருப்போம், சந்தோஷத்துல மாத்திரம் இல்ல துக்கத்திலையும் நாங்க சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒருவர் கைப்பிடித்து, யாருக்கு முன்னாடினா தேவனுக்கு முன்னாடி, அது மாத்திரமல்ல அங்க கூடியிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கொடுக்கிற வாக்குறுதி 2 ஆனால் 1 பிரதானம் எது? தேவனுக்கு முன்னதாக அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன், என் கணவரை நான் கைப்பிடிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கேன், அவர் மறிக்கிறது வரைக்கும் கைப்பிடிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன், என் மனைவியை நான் மறிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு தம்பதியினர் தேவனுக்கு முன்னதாக வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அதை எப்பொழுதும் மாற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அது தேவனுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி. அது முதலாவது சம்பவம் பார்க்கணும். 2 ஒப்பந்த பத்திரம் அவர்களுக்கு எல்லாம் எழுதி, இது வந்து உன்னுடைய கணவன் இதனுடைய மனைவி என்று ஒப்பந்த பத்திரத்தை எழுதி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒருவேளை இது நியாயப்பிரமாணத்தில், புதிய ஏற்பாட்டில சொல்லவில்லை, நியாயப்பிரமாணத்துல ஒருவேளை தள்ளுதல் சீட்டை மனைவியை தள்ளிவிட வேண்டும், அவள் வந்து ஏதோ ஒரு தவறு செய்து விட்டால் சரி வரவில்லை தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் தள்ளுதல் சீட்டை எழுதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 3 முக்காடு போட்டுக்கொள்ளுதல், முகத்திரையை போட்டுக்கொள்ளுதல். அதை நம்ம ஆதியாகமத்திலையும் பார்த்தோம், 1 நம்ம பார்க்கிறோம். இப்போ முக்காடு போட்டுக்கொள்வது எதை குறிக்கிறது என்றால், ஒப்பந்தத்தின் அடையாளம். அதாவது நான் ஒருவரை சார்ந்தவள், நான் இவரை சார்ந்தவள். ரெபேக்காள் வந்து ஈசாக்கை பார்த்த உடனே இறங்கி முக்காடு போட்டுக்கிறாங்க. ஏன் முக்காடு போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நான் உம்முடையவள் என்று தெரியப்படுத்துவதற்காக அந்த காரியம். இது 3 வேதாமத்தை நாம் பார்க்கிற ஒப்பந்தத்தின் இணைக்கும் பாலமாக நாம் அதை பார்க்கிறோம். 4 ரூத் புத்தகத்திலே 7-8 நாம் பார்ப்பது பாதரட்சியை கலட்டுவது. செருப்பு கலட்டி இந்தாப்பா நீ உரிமை உள்ளவன் என்று எடுத்து கொடுக்கிறது. இப்போ இது வந்து இந்த இணைக்கும் பாலமாக, ஒப்பந்த அடையாளமாக அங்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ தாலி கட்டுவதற்கு உள்ள வரும் இந்திய வழிமுறை அல்லது தமிழர்கள் பெரும்பாலும் தாலி கட்டி கொள்வதை நாம பார்க்க முடியும். சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனா பெரும்பாலும் தாலி கட்டி கொள்வது நம்முடைய கலாச்சாரத்திலே அது இருக்கிறது. அது வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்து நான் அதை பார்க்க முடியவில்லை. திருமணத்திற்கான பந்தத்தை, திருமணத்திற்காக தாலி கட்டி கொள்வதா அப்படின்னா வேதாமத்துல அந்த முறை இல்லை. ஆனா அது ஒரு அடையாளம், ஒரு ஒப்பந்த அடையாளமாக நாம் அதை பார்க்கிறோம். வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலையும் தாலி கட்டி கொள்ளுகிற ஒரு முறையை நாம பார்க்க முடியாது. அது இந்திய வழியிலே தமிழ் கலாச்சாரத்தின் வழியாக அது வந்தது. இந்துக்கள் தாலி கட்டி கொள்வது, ஒரு மஞ்சளை அதிலே முடித்து வைத்து ஒரு மஞ்சள் கயிறிலே அதை
போட்டுக்கொள்வார்கள். யாரும் இந்த கருப்பு கயிறுல போட்டுக்கிறாங்கன்னா போட மாட்டாங்க. அது ஒரு மஞ்சள் கயிறா இருக்கணும்னா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இந்துக்கள் வழியில வந்தது. மஞ்சள் கலர்ல ஒரு மஞ்சளை கட்டி மஞ்சள் கயிறுல வந்து சாதா கயிறுல மஞ்சள்ல முக்கி அதை மஞ்சள் மஞ்சள்னு ஆக்கி அதை கொண்டு வந்து ஏன்னா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதற்கும் வேதாமத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இது ஒரு ஒப்பந்தம், ஏதோ ஒரு அடையாளம். தாலி கட்டுக்கொள்வது தவறு அது வந்து வேதாமத்தில் எதிர்க்கப்பட்டிருக்கிறனா கிடையாது. நீங்கள் வந்து ஒப்பந்தத்தில் வாயிலே கொடுக்குற வாக்குறுதி தான் முக்கியமே ஒழிய அந்த வாக்குறுதியை மீறி நீங்க தாலியை கட்டி கொண்டு புருஷனோட குடும்பம் நடத்துறேன்னா என்ன பிரயோஜனம்? தாலி கட்டி கொண்டவர்கள் எத்தனை பேர் புருஷனோட குடும்பத்தோட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த தாலி தான் இருக்கும், புருஷன் இருக்க மாட்டார். புருஷன் வந்து வீட்டிலேயே சேர்க்கறது இல்லை, அவரை விரட்டி விட்டுறது. அவர் இந்த ரூம்ல படுத்தா இந்த அம்மா அடுத்த ரூம்ல போய் படுத்துக்கிறது. ஆனா தாலி மாத்திரம் எடுத்து காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே ஒத்திக்கிறதுக்குன்னா தாலி தான் முக்கியமே ஒழிய புருஷன் முக்கியமா பாக்குறதா நம்ம இருக்கிறோம்னா கிடையாது. பைபிள் அப்படி இல்லை. பைபிள் வந்து வாக்குறுதியை அடிப்படையாக வைத்திருக்கிறது. நாம வந்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு முன்பதாக வாக்குறுதி கொடுக்கிறோம். அதற்கு சமுதாயத்திற்கு அடையாளமாக ஒரு அடையாளத்தை நாம போட்டுக் கொள்கிறோம். அது தாலி இந்திய வழியில அது வந்தது. அதற்கும் வேதாமத்திற்கும் அங்க நாம கம்பேர் பண்ணி அது எதிர்ப்பு சொல்லியிருக்கானா? எதிர்ப்பு சொல்லலை. தாலி கட்டணும்னு சொல்லியிருக்கா? அதுவும் சொல்லலை. உங்களுக்கு வேண்டியது தேவனுக்கு முன்னதாக ஒப்பந்தம் செய்ய வேண்டியது அவசியம், வாக்குறுதி கொடுக்க வேண்டியது அவசியம். அதை சமுதாய அடையாளமாக ஒரு தாலி கொட்டு கட்டி கொள்வதில்லை. தடை வேதாமும் தடை செய்யவில்லை. இங்க ஒரு இந்த கலாச்சாரம் உள்ள வந்ததுனால ஜனங்கள் வளரும் பொழுது கேள்விகள் எழும்புவதனாலே இது ஒரு வளர்ச்சி அடைந்தது. கயிறில் கட்டி கொண்டிருக்கிற காலம் போய் அதை என்ன பண்ணாங்கன்னா தங்கத்திலே கோல்டு செயின் வாங்கி அதை போட ஆரம்பித்தாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் செயினை கட்டிட்டு செயின்ல வந்து முடிச்சு தான் போடணும், முடிச்சு போட முடியாதுங்கிறதுனால செயினோட எண்டில் வந்து ரெண்டு சைடும் மஞ்சள் கயிறு கட்டிட்டு கயிறில் முடிச்சு போட்டுக்குவாங்க. மூணு முடிச்சு போடணும், முத முடிச்சு புருஷன் போடுவார், ரெண்டாவது முடிச்சு நாத்தனார் போடணும், மூணாவது முடிச்சு மாமியார் போடணும், யாரோ மூணு முடிச்சு போட்டுட்டு அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறை கலட்டி செயினை கோத்துறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அது ஊரெல்லாம் கூட்டி அதை ஒரு பெருசா பண்ணுவாங்க. அந்த கயிறை தூக்கி போட்டணும், அதுக்குள்ள செயின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முறை ஒவ்வொருத்தருடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. காலப்போக்கில் நகையை அணியக்கூடாது என்று ஒரு கூட்டத்தினர் புறப்பட்டார்கள். நகையை பாத்திரக்கூடாது, நகையை கண்டாலே வந்து அவர்களுக்கு சங்கடமா இருக்கும், ஐயோ அது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த நகையெல்லாம் வந்து காசாக்கி வீட்டுல வச்சுக்கலாம், ஆனா நகையை மாத்திரம் இருக்க கூடாது. கோல்டு வாட்ச் கட்டிக்கலாம், கோல்டு ஜருகை போட்ட மெலிச ஜருகை போட்ட வெள்ளை புடவை கட்டிக்கலாம், கோல்டுல இந்த கோல்டு கலர்ல பின்னெல்லாம் சொல்லிக்கலாம், அதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா கழுத்துலயோ காதுலயோ கோல்டு போட்டா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு அவர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீம். வளரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இந்த தாலிக்கு பதிலாக வேதாமத்தை மாற்றிக்கொண்டார்கள். பைபிளை மாத்திக்குவாங்க. பைபிளை மாத்தக்கூடாதான்னா தப்பு இல்லை, சந்தோஷமா மாத்துங்க. தாலி கட்டிக்க கூடாதா, கட்டணுமா, அதை பத்தி பேச்சு இல்லை. ஒரு அடையாளம் நம்ம இந்த இன்னைக்கு பேசுறது இணைக்கும் பாலம். இப்ப அந்த அடையாளம் அங்க வைத்துக் கொள்வதில் அங்க பிரச்சனை இல்லை. நீங்க தாலி கட்டுறது தப்பு, அது வந்து பைபிள் வந்து முறை அப்படின்னா தாலி கட்டக்கூடாதுன்னு பைபிள் சொல்லல, நகை போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லல. ஆனா அந்த டாபிக் வேற, அதுக்குள்ள நான் இப்ப வரல. இப்போ அதற்கு பதில தாலி கட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா பைபிள் மாத்திக்கிட்டாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு பைபிள் அந்த பக்கம் கொடுப்பாங்க, அவங்க உடனே இந்த பக்கம் ஒரு பைபிள் கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு அடையாளம். அப்ப எப்படினாலும் ஒரு பாலம், இணைக்கும் பாலமாக இருந்தது. மோதிரம் மாற்றிக்கொள்கிற ஒரு பழக்கம் மேலை நாடுகளிலே தாலி கட்ட மாட்டாங்க, அவங்க வந்து மோதிரம் மாத்திக்கிறாங்க. ஒரு மோதிரம் எடுத்து கல்யாண நேரத்துல போடுறது. இந்த மோதிரம் எங்க அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் ரோமர்கள் வழியில அது வந்திருக்கு. ரோமர்கள் கலாச்சாரத்திலையும் எகிப்தியர்களின் பாரம்பரியமாக மோதிரம் மாற்றிக்கொள்கிறது ஒரு சரித்திர தகவலாக நான் அதை பார்க்கிறேன்.
அப்போ வேதாகமம் மாற்றிக்கொள்ளுதல், மோதிரம் மாற்றிக்கொள்ளுதல், தாலி கட்டுவது, இதெல்லாம் வேதாகமத்திற்கு வெளியே வந்த ஒரு பழக்கம். அது தவறான தவறு இல்லை, ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கா? சொல்லல. பண்ணணும்னு சொல்லியிருக்கா? தான் இப்படிதான் திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? செய்ய வேண்டியது தேவனுக்கு முன்னாடி ஒப்பந்தம், தேவனுக்கு முன்னதாக கொடுக்கிற வாக்குறுதி, ஜனங்களுக்கு முன்பதாக கொடுக்கிற வாக்குறுதி. நான் கொடுக்கிற வாக்குறுதியினாலே என் கணவனை, என் மனைவியை நான் கைப்பிடித்த அந்த நாள் கடைசி வரைக்கும் நான் பற்றி கொண்டு நிற்க வேண்டும். அதுதான் அங்க முக்கியமே ஒழிய, நீங்க அடையாளத்தை பிடிச்சுக்கொண்டு மோதிரத்தையும் தாலியையும் பைபிளையும் கையில வைத்துக் கொண்டு அடையாளத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு கணவனையோ மனைவியோ உதாசீனப்படுத்தினால் திருமணத்திற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அங்க பந்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், குடும்பம் விருத்தி அடைய வேண்டும். திருமணமான நாள் முதல் மரணம் வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒரு நாளும் அவர்கள் தங்களுடைய கடமையை விட்டு மாறுவதல்ல. சோசியல் சமுதாயத்தில் உள்ள பொறுப்பா இருக்கட்டும், கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய சரீர பிரகாரம் தேவையா இருக்கட்டும், குடும்பத்தின் தேவையா இருக்கட்டும், எந்த வகையிலையும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பதற்கு வேதாகமம் இடம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப அதையும் தாண்டி ரொம்ப தெளிவா சொல்லுது, இருவரும் சம்மதித்தால் அன்றி பிரிந்திருக்க கூடாது என்று. அந்த அளவிற்கு மிகவும் இந்த தாம்பத்தியத்தை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. அப்போ அந்த ஒப்பந்த அடையாளம் என்பது மற்றவர்களுக்காக, ஆனால் தேவனுக்கு முன்னதாக நாம் கொடுக்க வேண்டியது இந்த வாக்குறுதி. அதுவே இணைக்கும் பாலமாக நமக்கு ஒருவருக்கொருவர் திருமணத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் மீண்டும் ஒரு புதிய தலைப்பிலே அடுத்த வாரத்திலே உங்களோடு நான் சந்திக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் மனவாளனுக்கு நாங்கள் கைப்பிடித்த அந்த நாளில வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், என் இயேசு என்னுடைய இரட்சகர், அவர் உம்முடைய குமாரன் என்று எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அறிக்கையை, அந்த வாக்குறுதியை நாங்கள் எப்போதும் கடைபிடிக்கும்படி மீறாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாப்பீராக. இதோ இந்த தொடரிலே எங்கள் கணவனுக்காக, எங்கள் மனைவிக்காக நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை எப்பொழுதும் பற்றி கொண்டு நிற்கும்படி நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த தொடரை பாருங்கள். தேவனுடைய நாமம் எப்பொழுதும் நாம் அவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம். அநேக குறிப்புகளை இந்த தொடரிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் மற்றவர்களும் இதை பார்க்கும்படி நீங்கள் அவரையும் அவர்களையும் நீங்கள் அழைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். ஆமேன்.